ஹாய், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் இருக்குது. அது என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. நீங்கள் ஏதாச்சும் சர்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப்பை பற்றி எதனா சர்ச் பண்ணோன்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது என்ன ஆகுனா ஒரு 1 இயருக்கு முன்னாடி வந்தது இல்லை 2 இயருக்கு முன்னாடி வந்தது, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் அதில் காமிக்கும். நம்மளும் அதை பார்த்துட்டு அப்டேட் போயிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வாரத்துக்கு ஒரு வாட்டி கூட அப்டேட் ஆகிட்டே இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக வர வீடியோ பார்க்குறதுக்கு தான் ஒரு செட்டிங்ஸ் இருக்குது. அது எப்படின்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். நான் லைவாக பண்ணி காட்டுறேன், சரிங்களா? வாங்க, அது எப்படின்னு நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். என்னோடய ஃபோனில் இருக்க யூடியூப் ஓப்பன் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள், லைவாக பண்ணி காட்டுறேன். ஓப்பன் பண்ணிட்டு நான் இப்போ சும்மா எதனா சர்ச் பண்ணுறேன், நான் ஜஸ்ட்டு சும்மா வாட்ஸ்அப் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஒரே அம்சம் இருங்க, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் லிங்க் அப்படின்னு ஏதோ ஒன்று டைப் பண்ணி ஓகே கொடுக்குறேன். பாருங்கள், வாட்ஸ்அப் பேமெண்ட்டுன்னு வருது, நான் ஓகே கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், அதில் பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள், 1 இயருக்கு முன்னாடி போட்டது தான் காமிக்குது இந்த 2 வீடியோ. ஃபஸ்ட்டு வர வீடியோ மோஸ்ட்லி எல்லாமே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே 1 இயருக்கு முன்னாடி போட்டது, 7 மாதம் முன்னாடி போட்டது, ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி போட்டது, அந்த மாதிரி வீடியோ தான் உங்களுக்கு லைனாக அதில் ஷோ ஆகிருக்கும். அதுதான் இப்போ நம்ம என்ன என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ரைட் சைட் காரனில் 3 டாட் இருக்கு இல்லைங்களா, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் காமிக்கும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அப்லோட் டேட்டுன்னு இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைனாக அதில் வரும், எந்த லாஸ்ட் இயரு, இந்த மாதம், இந்த வருஷம், இந்த டேட்டு, இந்த டைம், அதெல்லாம் வரும். அதை ஓகே கொடுத்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசெண்டாக இந்த லாஸ்ட் 1 மந்த்து கொடுத்துட்டிங்கன்னா இந்த 1 மந்த்துக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோஸ் தான் வரும். அதுதான் நீங்கள் இது வாட்ஸ்அப்புக்குன்னு இல்லை, நீங்கள் எந்த விஷயம் சர்ச் பண்ணாலும் இனிமேல் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பண்ணி பார்க்கறதுனால உங்களுக்கு புதுசான விஷயம் தான் கிடைக்கும், பழைய விஷயம்லாம் வராது. அவ்வளோதாங்க, இதுதான் இந்த பதிவு. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.